ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஜிசிஏஆரில் தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச்சில் தான் அந்த ரெக்யூர்மெண்ட் வந்து வந்திருக்கு. இதுக்கான வேகன்சி வந்து பாருங்கள், 337 வேகன்சி வந்து இருக்குது மொத்தமாக. இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு சேலரியுமே வேரி ஆகும். 18,800 இருக்கும். ஒரு சில கேட்டகரிக்கு வந்து 25,500, இன்னும் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து 78,000 வரைக்குமே உங்களுக்கு வந்து சேலரியுமே இருக்கும். இதுக்கு போஸ்டிங் வந்து பாருங்கள், கிளர்க்கு, லேப் அசிஸ்டன்ட், ஸ்டெனோ கேட்டகரி, டெக்னீஷியன், இந்த மாதிரி வந்து நிறைய கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணதுலேருந்து 12th, டிப்ளமோ, டிகிரி, பிஇபி டெக்னோ, குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கான போஸ்டிங்குமே இருக்கும். இதுக்கான பணியிடன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் இதுக்கான போஸ்டிங்குமே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பியூர்லி பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச்லேருந்து கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கல்பாக்கம்லேருந்து இது வந்திருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஓப்பனிங் டேட் வந்து பாருங்கள், 15th ஏப்ரல் தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு இந்த லிங்க். இதுக்கான லாஸ்ட் டேட் உங்களுக்கு 14th மே தான் இதுக்கான லாஸ்ட் டேட். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டு. ஸோ உங்களுக்கு போஸ்டிங் வைஸ் பாருங்கள், உங்களுக்கு வேகன்சியுமே கொடுத்துருப்பாங்க. போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக் ஆஃபீஸர், டெக்னிக்கல் ஆஃபீஸர், டெக்னீஷியனு, ஸ்டெனோகிராஃபர், அதே மாதிரி பாருங்கள் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, டிரைவரு, செக்யூரிட்டி கார்டு, ஒர்க் அசிஸ்டன்ட், கேண்டீன் அட்டண்டன், இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து வேகன்சி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 337 வேகன்சி வந்து இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ சயின்டிஃபிக் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான். இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பிஹெச்டி நீங்கள் முடிச்சாலே எலிஜிபிள். ஸோ அதில் வந்து பாருங்கள், மெட்டீரியல் இன்ஜினியரிங் முடிச்சாலும் எலிஜிபிள், இல்லை மெட்டீரியல் இன்ஜினியரிங் முடிச்சாலுமே இதுக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. பிடெக்லேயும் நீங்கள் அதே மாதிரி முடிச்சாலும் எலிஜிபிள், எம்எஸ்சியில் முடிச்சாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ரெலவன் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே இதில் கேட்டிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான சேலரி வந்து 78,800 உங்களுக்கு சேலரியுமே இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து 18 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான். பிஇ பிடெக்கில் வந்து நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சுனா இதுக்கு வந்து எலிஜிபிள்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் சேலரி தான். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு டெக்னீஷியன் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான். நீங்கள் வந்து 10th நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். அதோட பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து கிரைன் ஆப்ரேஷனில் வந்து நீங்கள் வச்சிருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும், ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 18 வந்து 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி வந்து 21,700 வந்து உங்களுக்கு சேலரியுமே இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு மெத்தட் ஆஃப் செலெக்ஷனுமே பாருங்கள் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட்லாம் வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஒரு ஒரு கேட்டகரிக்கு இதுக்கான மோட் ஆஃப் செலெக்ஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டெனோகிராஃபராக இருந்தால் நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும், நாலேஜ் வந்து கம்ப்யூட்டர் டேட்டா ப்ராசஸிங்கில் வந்து நாலேஜ் இருக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேலரி லெவல் வந்து 25,500 உங்களுக்கு சேலரியுமே இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து 18 வந்து 27 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கும் பாருங்கள், அப்பர் டிவிஷன் கிளர்க்கு வந்து நீங்கள் டிகிரி முடிச்சாலே எலிஜிபிள். ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக அதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 10th முடிச்சதுலேருந்து, 12th முடிச்சதுலேருந்து, டிகிரி முடிச்சதுலேருந்து தனித்தனியாக வந்து இருக்கும். ஸோ ஒரு ஒரு கேட்டகரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்ல வந்து உங்களுக்கு வந்து ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இது இருக்குது. அந்தந்த கேட்டகரிக்கும் பாருங்கள் தனித்தனியாக வந்து வேகன்சியுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு கேட்டகரிக்கு இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ப்ரீஃபான நோட்டிஃபிகேஷனாக இருக்குது. இதுக்கான சேலரி லெவல் எல்லாமே பாருங்கள் தனித்தனியாக வந்து சேஞ்ச் ஆகும் ஒரு ஒரு கேட்டகரிக்கும், அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சயின்டிஃபிக் ஆஃபீஸரு, டெக்னிக்கல் ஆஃபீஸரு, ஸோ இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் வந்து 300 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. அதே வந்து டெக்னீஷியன், ஸ்டெனோகிராஃபர், அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, செக்யூரிட்டி கார்டு, இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து 100 ரூபீஸ் தான் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸு. ஸ்டைஃபன்ட்ரி ட்ரைனிங் மட்டும் 200 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஒரு கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து இதுக்கான ஃபீஸஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்தந்த கேட்டகரிக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, உங்கள் கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கரெக்டாக ஒரு தான் ரீட் பண்ணிக்கோங்க. ஹவு டு அப்ளைல வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் பண்ண முடியும். அதுக்கான வெப்சைட் லிங்க் IGCAR.gov.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் உங்களுக்கு 14th மே தான் இதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் எல்லாமே பாருங்கள் இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும், ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் சென்னை, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், மதுரை, ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டருமே போடுவாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் இதுக்கு அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கரெக்டாக ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எலிஜிபிளாக இருக்கிறேன், இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.